ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, 1000 சதுரடி கட்டுவதற்கு கருங்கல் எவ்வளவு தேவை, பேஸ்மெண்ட்டுக்கு கீழே அஸ்திபான் நிரப்புவதற்கும் மேலே பேஸ்மெண்ட்டு அளவுக்கு நம்ம கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு கருங்கல் தேவைப்படும் என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கருங்கல் எவ்வளோ தேவைப்படுங்கிறத குறித்து பார்ப்போம். அதுக்குமே பிளான் கண்டிப்பாக அவசியம். பிளான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய ஒரு பிளான் வீடியோவில் போட்டிருக்கிறத போய் பாருங்கள். அந்த மெத்தடுக்கு தான் நான் போட்டுருக்கேன். அதே மெத்தேடு, அதே சுவர் நீளாமல் அதே தான், 28x36. இதே அளவு கொண்ட வீடு கட்டுவதற்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கருங்கல் தேவைப்படுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம 1000 சதுரடி போடுவதற்கு கருங்கல் எவ்வளோ தேவைப்படும்? 36 அடியில் 3 சுவர், 25 அடியில் 4 சுவர் வருது. இப்போ வந்து 36 × 3 108 × 1, இந்த 1 வந்து அகலம், பேஸ்மெண்ட்டுடைய அகலம். இப்போ நம்ம சாதாரணமாக செங்கக்கட்டு வந்து 3/4 அடி கட்டுவோம், இது வந்து கருங்கல் கட்டு 1/2 அடி கட்டுவோம். அப்போ 108 × 1 1/162, 25 அடியில் 4, அது ஒரு 100 × 1 மொத்தம் 312 அடி வருது. மொத்தம் 312 அடி வருது. இந்த 312 மொத்தத்துக்கு 312 × 10, இந்த 10 வந்து என்ன அப்படின்னா, கீழே வந்து தரைக்கு கீழே ஒரு 6 அடியும் தரைக்கு மேலே ஒரு 4 அடி, மொத்தத்துக்கு 3120 கன அடி நமக்கு தேவைப்படும். 1000 சதுரடிக்கு 3120 கன அடி கருங்கல் தேவைப்படுது. இது வந்து லாரியில் வருகிற அந்த 3 யூனிட் கருங்கல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கும். அப்போனா நமக்கு மொத்தத்துக்கு 12 லோடுங்கும் போது 3120 இப்போ நமக்கு தேவை. மொத்தம் 12 லோடு தேவைப்படும், அதாவது 37 யூனிட்டு நமக்கு தேவைப்படுது. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய வீடினுடைய நீளம் அகலம் ஒயர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சரியான அளவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.